Hi friends, welcome to Sandra Expert. In this video, Visual Basic 6, we have labels, text boxes, comment buttons. This is how to create the properties. That is used to create small applications, that is small programs. So, if you look at this basic video, it will be helpful for you. If you want to subscribe to our channel, click on the bell icon. If you want to click on the bell icon, So, we first வந்து label அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஓகேவா சோ இந்த label அப்படிங்கறது என்னன்னா just அந்த ஃபார்ம் பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது லைக் இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஏதாச்சும் போறீங்க Facebook Gmail ஏதாச்சும் போறீங்கனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் லாகின் பேஜ் போவோம் அதுல வந்து யூசர் நேம் அப்படி சொல்லி போட்டுட்டு அதுக்கு ரைட் சைடுல வந்து நம்ம அந்த யூசர் நேம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த லெஃப்ட் சைடுல அந்த யூசர் நேம் அப்படி சொல்லி இருக்குறத தான் நம்ம வந்து லேபிள் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ அந்த லேபிள நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ நீங்க இதல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டூல் பாக்ஸஸ் வந்து இருக்கும் அதுல வந்து ஏ அப்படினு போட்டு ஒரு டூல் இருக்கும் ஓகேவா நீங்க அந்த ஏ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க சோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபார்முக்குள்ள உங்க கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படினா அந்த ஃபார்ம் அந்த கர்சரோட சிம்பல் வந்து பிளஸ் சிம்பலா மாறிடும் அப்படி மாறினதுக்கு அப்புறம் நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த லேபிள் வந்து இருக்கணும் அப்படிங்கறத ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ட்ராக் பண்ணீங்கனா ஒரு லேபிள் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும் சோ நீங்க கிரியேட் பண்ணனும் ஒரு லேபிள் இப்படி தான் இருக்கும் இந்த லேபிள் இப்படி இருக்கும்போது இதுல வந்து just label 1 அப்படிங்கற மாதிரி தான் நேம் இருக்கும் இதெல்லாம் நாம மாத்தணும் அப்படினா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணனும் ஓகேவா சோ இதல இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்க இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கனா இந்த ரைட் சைடுல பாத்தீங்கனா ப்ராப்பர்ட்டிஸ் label 1 அப்படி சொல்லி இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் இதுல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இதுக்கு எல்லாமே நமக்கு தேவல்ல பட் எதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவை அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கறது ஒன்னு இருக்கும் சோ இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அதுல வந்து டிஃபால்ட்டா 1 to 3D அப்படிங்கறதே ஓகே தான் அது இருந்தாலும் நமக்கு போதும் அடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கற ஒன்னு இருக்கும் சோ பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கறது இந்த லேபிளுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கறது இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படினா அந்த மாதிரி ஹாஷ் கலர் மாதிரி நமக்கு வந்து இருக்குது இப்போ நான் அதை வந்து Black கலரா மாத்துறேன் அப்படினா இத கிளிக் பண்ணினா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து Black கலர் மாறிடும் சோ இப்படி நீங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன கலர்ல வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து இதல வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்டைல் இதல இருக்கும் சோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல்ங்கறது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார்முக்கு மேல தான் நம்ம வந்து இந்த லேபிளை வந்து கிரியேட் பண்றோம் சோ அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லேபிளுக்குன்னு ஒரு சம் ஸ்பேसेस வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த இந்த பர்టిక్యులர் இடம் மட்டும் நமக்கு வந்து அந்த டாட்டா இல்லாம ப்ளைனா இருக்குது சோ நம்ம ஒரு ஃபார்மா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் நம்ம வந்து தனியா ஒரு லேபிள் அந்த இடத்துல கிரியேட் பண்ணது தெரியும் சோ அதுக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டோம்னா அந்த லேபிள் அப்படிங்கற அந்த கேரக்டர் அந்த நம்ம என்டர் பண்ணி இருக்கிற அந்த பர்టిక్యులர் நேம் மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த லேபிள்கான அந்த ப்ளைன் ஏரியா வந்து நமக்கு வந்து தெரியாது அது வந்து ஹைட் ஆயிடும் நீங்க வந்து பேக்ரவுண்ட் ஸ்டைல் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படினு சொல்லி கொடுத்தீங்கனா அதே போல border ஸ்டைல் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுலயே ஒரே ஒரு ஸ்டைல் தான் நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும் பட் அது வந்து நீங்க வந்து border ஸ்டைல் கொடுக்காம இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது தான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து இந்த லேபிள் 1ங்கறத தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேற ஒரு நேம் மாத்துறோம் எக்ஸாம்பிளுக்கு லாகின் அப்படி சொல்லி நான் மாத்துறேனா இந்த இதுல கேப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அந்த கேப்ஷன் அப்படிங்கிறதுல போயிடு நீங்க லாகின் அப்படி சொல்லி மாத்துனீங்க அப்படினா உங்களுக்கு இங்கேயும் லாகின் அப்படிங்கிறது மாறிடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லாகின் அப்படிங்கிறது இருக்குது இந்த டேட்டா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது வர்றது அதுவும் நமக்கு அவ்வளவு தேவ இல்ல அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி டேட்டாபேஸ் கூட பண்ணும்போது பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சோ இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து லாகின் அப்படிங்கறது கிரியேட் பண்றோம்ல அந்த லாகின் அப்படிங்கறதோட அந்த நேமோட ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கற ஃபார்ம் செட்டிங் தான் இது நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் விண்டோ ஓபன் ஆகும் இதல போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் நீங்க வந்து வச்சுக்கலாம் சோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் அந்த அதோட சைஸ் எப்படி இருக்கணும் ஸ்டஃப் போல்ட் வேணுமா இல்லையா அதோட சைஸ் எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படிங்கற எல்லாத்தையும் நீங்க கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து டிஃபரண்ட் ஆயிடுச்சு சோ நீங்க இத வந்து அந்த ஃபாண்ட் அப்படிங்கிறதுல போய் நீங்க வந்து இதல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து இப்போ அதே போல இங்க பாத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் அப்படிங்கற ஒன்னு இருக்கும் அந்த மவுஸ் பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படினா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இதுல நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் னு சொல்லி மாத்துறேன் சோ கிராஸ் னு சொல்லி மாத்துறேன்னா என்ன ஆகும்னா நான் இந்த ஃபார்மர் ரன் பண்ணும்போது இந்த லாகின் அப்படிங்கற இந்த லேபிளுக்கு மேலே என்னோட மவுஸை மூவ் பண்ணும்போது என்ன 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 மாடல் என்னோட மவுஸ் பாயிண்டர் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்
ஸோ ரன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபார்ம் என்னோட ஃபார்ம் ரன் ஆகிட்டு இப்போ நான் வெளியே வச்சிருக்கிற போது பார்த்தீங்கன்னா என்னோட மவுஸ் பாயிண்டர் வந்து நார்மலாக ஆரோ மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை அப்படியே என்னோட லாகின் அப்படிங்கிறதுக்கு மேலே மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளாக மாறிடு. அதை வெளியே கொண்டு வந்தால் எனக்கு ஆரோவாக மாறிடும், உள்ளே கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுஸ் பாயிண்டர் அப்படிங்கிறதுல. ஸோ நம்ம வந்து இப்படி கொடுத்தோம்னா அந்த மவுஸ் பாயிண்டர் நம்ம செலக்ட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபையாக இருக்கணுமா இல்லை சென்டரில் இருக்கணுமா இல்லை ரைட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறது கொடுக்குறது தான். இப்போ நான் இந்த இடத்துல சென்டர்னு மாத்திரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேபிளில் அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் லெஃப்ட் ரைட்னு அலைன் ஆகும். ஸோ உங்களுக்கு அதை வந்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா புரியும். நான் ரைட் கொடுத்தனா ரைட் போகும், லெஃப்ட் ஜஸ்டிஃபைன்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு வந்து லெஃப்ட் போகும். ஸோ பர்டிகுலராக அந்த லேபிளில் மட்டும்தான் நம்மளுக்கு இதாகும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம்னு ஒன்று இருக்கும், மிஸ்கில் நேம்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து லேபிள் ஒன்றுன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த லேபிள் ஒன் இந்த சாரி இந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம கோடிங் பின்னாடி பேக்ரவுண்ட் கோடிங் எழுதும்போது இந்த பர்டிகுலர் லேபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் இல்லை இந்த பர்டிகுலர் லேபிள் வச்சு நம்ம ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேபிளோட நேமை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த நேமை வந்து கஸ்டமைசபிள் தான், நீங்கள் என்ன நேம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த நேமை நம்ம கண்டிப்பாக பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அது என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த லேபிள் அப்படிங்கிறதுல பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணுவோம் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ லேபிள் பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறது தான். நம்ம அந்த இப்போது லாகின் பேஜ் போகிறோம்னா லாகின் அப்படிங்கிறதுல நம்ம யூசர் நேம்லாம் அடிப்போம்ல, ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுவும் அதே போல் தான், அப்பியரன்ஸ், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் ஸ்டைலு, ஃபோர் கலர் இது எல்லாமே இருக்கும். அதே போல் பிஹேவியர் எல்லாமே இதுக்கும் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக லேபிளில் என்ன பார்த்தோமே அதே தான். ஸோ டேட்டா அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் டேட்டா பேஸ் கூட நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்க் டெக்ஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணி வர்றது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டோட சைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது நார்மலாக லேபிளுக்கு பார்த்தா அதே தான். ஸோ நேம் இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். ஸோ அந்த நான் லேபிளுக்கு சொன்னால் அதே தான். ஸோ லேபிளில் எப்படி நேம்னு சொல்லியிருந்ததோ அதே போல் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் இங்கே நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே தான், லெஃப்ட் ஜஸ்டிஃபை, ரைட் ஜஸ்டிஃபை, சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். இங்கேயுமே நீங்கள் மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா பாஸ்வேர்ட் கேர்னு ஒன்று இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் கேர்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஃபீலாக நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய இதில் பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணும்போது ஸ்டார் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நம்ம ரீட் பண்ண முடியாத ஒரு சிம்பிள் தான் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டை நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் கேர் அப்படிங்கிற இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து டெக்ஸ்ட் ஒன்னு சொல்லி இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் நமக்கு உள்ள வந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் வேறு நேமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா சும்மா நீங்கள் பிளாங்காக விடணும் அப்படின்னா கூட விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது கமெண்ட் பட்டன். ஸோ கமெண்ட் பட்டன் வந்து எதுனா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கமெண்ட் பட்டன். ஸோ இந்த கமெண்ட் பட்டன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ பட்டன் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலராக அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜை நம்ம எடுத்துக்கிட்டனாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் சர்வரோட டேட்டாபேஸ் கூட மேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போகுது. அப்படி இல்லை பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாஸ்வேர்டு இன்கரெக்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதே போல் அப்பியரன்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு வந்து கேப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கேப்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பட்டனுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. டிஃபால்ட்டாக கமெண்ட் ஒன்றுன்னு சொல்லியிருக்குது. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம லாகின் அப்படின்னா லாகின் அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்பியரன்ஸில் இருக்கும். அதே மாதிரி பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் அந்த சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் அந்த லாகின் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாண்ட் இதுக்குள்ளே போய் மாற்றிக்கணும் மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே போல் அந்த பட்டனோட நேம், அந்த கமெண்ட் பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேயும் நீங்கள் வந்து மவுஸ் பாயிண்டர் அப்படின்னா மவுஸ் பாயிண்டர்லாம் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பொசிஷன் இதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அட்வான்ஸ் லெவலில் நம்ம போகும்போது அதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு லேபிள்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம், கமெண்ட் பட்டன்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் இப்போ வந்து இந்த வீடியோவில் போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், கமெண்ட் பட்டன் இந்த த்ரீ காம்பினேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்குனா என்னென்னா அடிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து டூ நம்பர்ஸ் தேவை. ஸோ அந்த டூ நம்பர்ஸே நான் வந்து வாங்குறதுக்காக டூல டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல டூ லேபிள்ஸ் வேணும். ஏன்னா நான் என்டர் தி நம்பர் ஒன், என்டர் தி நம்பர் டூ அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ லேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் டூ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைவ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இன்னொரு லேபிளும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேபிளை நான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து நேமிங் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேபிள் ஒன்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த லேபிள் ஒன்னுக்கு நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த லேபிள் ஒன்னில் நான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாண்டை நான் இந்த இடத்துல மாற்றுறேன். பாண்டை ஜஸ்ட் போல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் வேறு எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இதோட நேம் வந்து லேபிள் ஒன்று. அப்புறம் இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இதுக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபாண்டை மாற்றிக்கிறேன். 15 போல்டு மட்டும் எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த லேபிளுக்கு வந்து நேம் வந்து லேபிள் டூ, ஓகேங்களா? இது வந்து லேபிள் டூ. இதோட கேப்ஷன் நம்ம மாற்றணும். ஸோ இந்த கேப்ஷனில் போயிட்டு நம்பர் டூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து டெக்ஸ்ட், அடுத்தது வந்து இந்த லேபிள் த்ரீன்னு சொல்லி இருக்குது. இதோட கேப்ஷனை நான் மாற்றணும். இதோட கேப்ஷனை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சம்முன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சம்முன்னு கொடுத்துட்டு இதோட ஃபான்ட் சைஸை நம்ம மாற்றணும். ஃபான்ட் சைஸ் போல்டு 15 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் வேணுங்கிறக்காண்டி அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக வருது. ஸோ லைட்டாக பெருஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஒன், டெக்ஸ்ட் டூ, டெக்ஸ்ட் த்ரீ இருக்கலாம்ல, இதில் இருக்கிற அந்த மூணு டெக்ஸ்டையுமே நான் வந்து எடுத்து விட்டுறேன். அது எனக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். அடுத்து இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த இதில் வந்துட்டு என்ன கால்குலேட் அப்படின்னு சொல்லி இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா அந்த கால்குலேட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு சம் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆக போகுது. அதனால் அதை வந்து கால்குலேட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அதோட ஃபான்ட் சைஸே நம்ம வந்து மாற்றிக்கலாம். போல்டு 15 கொடுத்து
ஓகே கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கால்குலேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணும்போது தான் அந்த நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டையுமே ஆட் பண்ணி சம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து காமிக்க போகுது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, கால்குலேட் அப்படிங்கிற பட்டனுக்கு பின்னாடி என்னோட கோடிங் எழுத போகிறேன். ஸோ அந்த கோடிங் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கால்குலேட் அப்படிங்கிற பட்டன் நம்ம டபுள் கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு அதோட அந்த கோடிங் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். சம் ஈக்குவல் டு வேல் ஆஃப். ஸோ இந்த வேல் ஆஃப் அப்படிங்கிறது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸில் பாக்ஸ்லேருந்து நமக்கு வர்ற வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வேல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமு. ஸோ டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் பிளஸ் வேல் ஆஃப் டெக்ஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்ல இருக்கிற வேல்யூ டெக்ஸ்டையும் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல இருக்கிற டெக்ஸ்டையும் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து சம்ல வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதை வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தோம். திரும்ப வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட் த்ரீ. ஸோ டெக்ஸ்ட் த்ரீங்கிறது நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். டெக்ஸ்ட் த்ரீ டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சம். ஸோ சம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் வந்து ஷோ இது பண்ணுறேன், ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மாடியில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே நம்மளுடைய ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்னன்னு சொல்லி கேட்குது, நான் வந்து டென்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்த நம்பர் டூ என்னன்னு சொல்லி கேட்குது, டுவெண்ட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் சம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ நான் இப்போ வந்து கேல்குலேட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், சம் ஈக்குவல் டு 30. ஸோ சம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எனக்கு 30 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கமெண்ட் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கை எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வர வர விபி சிக்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் வந்து அதை பற்றின டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா விபி சிக்ஸோட கொஞ்சம் மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.